ஓம் ஆதி மூலமே போற்றி. சிவசக்தி ஜோதிட ஆன்மீக மையத்திலிருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வருகின்ற 1ஆம் தேதி குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். சந்திர பகவானை ராசிநாதனாக கொண்ட கடகராசி அன்பர்களே, வணக்கம். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு வரும் குரு பகவான் தனது சிறப்பு பார்வைகளாக 3ஆம் இடமான தைரியம் வீரியம் ஸ்தானத்தையும், 5ஆம் இடமான பூர்வீக புத்திரஸ்தானத்தையும், 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். இதன் மூலம் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் தொழில் மூலம் கிடைக்கும், தைரியம் கைகூடும், மேலும் இளைய சகோதர வழியில் அனுகூலங்கள் ஏற்படும், சிறுதூர பிரயாணங்கள் மூலம் நன்மை உண்டாகும், தொலைதூர தகவல் தொடர்புகள் வெற்றிகள் கிடைக்கும், பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி பூர்வீக சொத்துக்கள் சேர்க்கை உண்டாகலாம். புத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். களத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் இதுவரை கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். திருமணம் நடைபெறாத அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரலாம். தற்சமயம் அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருப்பதால் சிறிது காலதாமதமாக நீங்கள் எண்ணும் காரியங்கள் ஈடேறும். அன்பர்களே, பரிகாரமாக வியாழந்தோறும் குரு பகவானை கொண்டைக்கடலை மாலை சாற்றி முல்லை மலர் சாற்றி வழிபடவும், மன தைரியத்திற்கு சந்திர பகவானின் காயத்ரி மந்திரத்தை தினமும் கூறி வழிபட்டால் மேன்மையான பலன்களை அடையலாம் என்பதில் சிறிதும் ஐயம் இல்லை. கடகராசி அன்பர்களே, இவை அனைத்தும் பொது பலன்களே. தற்சமயம் உங்கள் ராசிக்கு நடந்து கொண்டிருக்கும் திசை மற்றும் புத்தி காலங்களுக்கு ஏற்ப பலன்கள் மாறுபடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.